ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைக்ஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ராக்கெட் எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த ராக்கெட்டில் இந்த அணுகுண்டு வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கொளுத்தி விட்டு பார்ப்போம். இந்த அணுகுண்டை தூக்கிக்கிட்டு மேலே போகாதான்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலே போய் அது எப்படி வெடிக்குது, இல்லை கீழேயே வெடிச்சிருதா, எல்லாமே நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், நம்மளோட இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா யாரும் செஞ்சு பார்க்காதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாருங்க, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் யாரும் குட்டீஸ் யாருமே செஞ்சு பார்க்காது. வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ராக்கெட் இருக்கு, அதே மாதிரி அணுகுண்டு இருக்கு. இந்த அணுகுண்டை வந்து நம்ம இந்த ராக்கெட்ல இப்படி வச்சு அட்டாச் பண்ணி நம்ம கரெக்டாக இப்படி வச்சு அட்டாச் பண்ணி நம்ம வந்துட்டு ராக்கெட்டை கொளுத்து விட போகிறோம். இந்த ராக்கெட்ல இருந்து வரக்கூடிய நெருப்பு இந்த அணுகுண்டில் பட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா வெடிக்கும். காய்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோ பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன வருதோ அப்படியே உங்களுக்கு வீடியோ காமிச்சு சரிங்களா. வாங்க. ஓகே காய்ஸ், இப்படி வச்சு இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். அதே மாதிரி யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், எப்படி இதோடைய பின் விளைவுகள் எப்படின்னு தெரியாது. வேற எங்கேயாவது போய் உளுந்து வெடிக்கலாம், ஆனால் யாரும் ட்ரை பண்ணாது. இந்த ராக்கெட்டை அப்படி கொளுத்த போகிறோம். இந்த ராக்கெட்லேருந்து வர நெருப்பு இதில் பட்டு அணுகுண்டும் வெடிக்கும். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேலே போல அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. வாங்க போய் பாப்பா எப்படி இருக்கு. வாங்க சரி, ஓடி ஓடி காய்ஸ். அணுகுண்ட இதாங்கடா ராக்கெட்டு. ஆமாண்ணே காய்ஸ், நம்ம அணுகுண்ட காணோம், சதறி போச்சு சதறி போச்சு. ஆனா எக்ஸ்பிரிமெண்ட் நல்லா வொர்க் ஆகுது, பட் இப்படி போகாம இப்படி போயிடுச்சு. ஓகே ஓகே, திரும்ப ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு ராக்கெட் போட்டு நம்ம விட்டு பார்த்தோம், மேல எழும மாட்டேங்குது. நம்ம ரெண்டு ராக்கெட் வச்சு ஜாயின் பண்ணி விட்டு பாக்குறோம். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பாப்போம். காய்ஸ் நம்ம வந்துட்டு ரெண்டு ராக்கெட் வச்சு இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கோ. ஒரு வாட்டி மட்டும் போய் வெடிச்சு. இப்ப வந்து நம்ம ரெண்டு ராக்கெட் வச்சிருக்கோம், ரெண்டு ராக்கெட் வச்சுட்டு ஒரு அணுகுண்டு வச்சு இதை நாட்டு தூக்கிட்டு போதான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே காய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நம்மளோட என்ஜின் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம ரெண்டு என்ஜின் யூஸ் பண்ணி பார்த்தோம், சிங்கிள் என்ஜின் யூஸ் பண்ணி பார்த்தோம், டபுள் என்ஜின் கூட மேலே கிளம்பல. அது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு மூணு என்ஜின் ராக்கெட்டை வாங்கிட்டு வந்து பார்ப்போம் சரிங்களா. நம்மளுடைய அணுகுண்டு கிளச்சு நம்மளோட என்ஜின் ரெண்டுமே ஃபெயிலியர் தான்.
இது வந்துட்டு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்துச்சு, பட் இதை விட அந்த மேல போறதுக்கு பவர் நம்மளோட இன்ஜினுக்கு இல்லாம போயிடுச்சு. மூணு ராக்கெட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பாக்கலாம், நம்மளோட ராக்கெட் வேற தீர்ந்து போச்சு சரிங்களா. அப்போ வீடியோ வேற முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாரும் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணுங்க, யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க், கொஞ்சம்லாம் நல்ல நிறையாவே ரிஸ்க் இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் எக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான எனேபிள் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நான் உங்கள் ஜிம் ஜெரி, குட் பை.